மரியாதையா பிரசாந்த் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லனா நீங்களும் பிரச்சனையில மாட்டுவீங்க. சார், என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுங்கற. அவனை எப்படி நான் ஒப்படைக்க முடியும்? மா, உங்க நல்லதுக்கு தான் மா சொல்றேன். சார், நீங்க பேசுற முறையே சரியில்லை. என்னமோ எனக்கு யாரையும் தெரியாத மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. மதுரையில நாங்களும் பெரிய குடும்பம் தான் சார். தெரியுமா, நாங்களும் உங்க ஃபேமிலிய பத்தி நல்லா விசாரிச்சிட்டோம். உங்களுக்கு நிறைய ஆளுங்களை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பண்ண தப்புல இருந்து தப்பிக்க முடியாது. புரியுதா? உங்க பையன்கிட்ட சொல்லி வைங்க, நாளைக்கு காலையிலக்குள்ள ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆகணும். நான் எப்படி சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நாளை காலையில 10 மணிக்குள்ள அவன் ஸ்டேஷனுக்கு வரணும். வர வைக்கிறீங்க? அப்படி அவன் வரலன்னா மறுபடியும் நாங்க இங்க வருவோம். உங்களை ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்புறம் உங்க பையன் வர்ற வரைக்கும் நீங்க லாக்அப்ல தான் இருக்க வேண்டியது இருக்கும். சித்தி லாக்அப்ல இருந்தா பையன் வந்துதானே ஆகணும். யோ சார், இருங்க. ஓகே சார், ஓகே சார்.